ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சந்திரன் கேது இணைவு. நிறைய அன்பர்கள் கமெண்ட்ஸில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கேள்வி, சார் சந்திரன் கேது இணைவை பற்றி போடுங்கன்னு. அதற்கான தீர்வு இன்றைக்கு. சந்திரன் மனோகாரகன், நம்மளுடைய மனதையும் உடலையும் இயக்குபவன். தாயார் காரகன், சிந்தனை செயல்திறன் மிக்கவர் சந்திரன். சந்திரன் ரொம்ப வேகமான செயல்திறன் கொண்டவருங்கனால தான் ரெண்டே கால நாளைக்கு ஒரு ராசி மாறி போயிட்டே இருப்பார். சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அதுதான் உங்கள் ராசி, சரிங்களா? லக்னம் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமான விஷயம் ராசியும் கூட. கதி கெட்டால் மதியைப்பார்னு சொல்கிறதே அதனுடைய சூட்சுமம் தான். ஸோ சந்திரன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிரகம் நம்ம ஜாதகத்தில். சந்திரன் எந்த விதத்திலையும் பழுதுபடாமல் இருந்தாலே தீர்க்கமான முடிவெடுக்கும் தன்மை இருக்கும், துணிச்சல் மிக்க செயல்பாடுகள் இருக்கும், வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் எப்படியும் கிடைக்க பெற்றுவிடும், நல்ல தாயாதி வர்க்கம், தாயாதி வர்க்கத்தினுடன் நல்ல உறவுகள், தாயால் அதிகமாக போஷிக்கப்படுவது, சகோதரி மனைவி மாமியார்ங்கிற பெண் உறவுகள் எல்லாமே சிறப்பாக அமையிறது. இதெல்லாமே சந்திரனுடைய டிபார்ட்மெண்ட். விவசாயம், விளைபொருட்கள், பிரயாணத்தினால லாபம், தண்ணீர் சம்பந்தப்பட்டு செய்யக்கூடிய தொழில்கள்னால வெற்றின்னு எல்லாமே சந்திரன் கொடுக்கறது தான். ஒரு மனிதன் தன்னுடைய அன்றாட தேவைகளை குறையில்லாமல் பூர்த்தி செய்து கொண்டே போவதற்கு சந்திரனுடைய பலம், சந்திர பலம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த சந்திரன் வளர்பிறை தேய்பிறைங்கிற ரெண்டு நிலையில் பலத்தை கூட்டிக்கிறார், பலத்தை இழக்கிறார் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் எந்த ராசிலையும் பெருசாக கெட்டுப்போகாத கிரகம் தான் சந்திரன். விருச்சிகத்தில் ஒரு நீச்சம் அப்படிங்கிற நிலையில் இருந்தாலுமே கூட பெரிய பாதிப்புகளை தராதவர். ஆனால் அப்பேற்பட்ட சந்திரனோடு கேது இணையும் போது எப்படி இருக்கும்? கேது பகவான் பார்த்திங்கன்னா தெளிந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், தெளிந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மனக்குழப்பத்திற்கு மொத்த குத்தகைக்காரர் கேது தான். மனோகாரகனான சந்திரன், மனதிற்கு காரக கிரகமான சந்திரன் கேதுவோடு இணையும் போது, புரியுதுங்களா, மனதிற்கு காரகனான சந்திரன் கேதுவோடு இணையும் போது அந்த மன குழப்பத்தை சந்திக்கும் விதிகள் உண்டாகும். தெளிவற்ற முடிவுகள் எடுப்பது, வாழ்க்கையில் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாத சூழல் உருவாகிறது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் குழம்பி தவிப்பது, என்ன தான் ஆகுமோ, எப்படி தான் ஆகுமோன்ற பயந்துக்கிட்டே இருக்கிறது. சந்திரனுடைய காரகத்துவங்கள் அனைத்திலும் கெடுபலன்களை சந்திப்பது, தாயாதி வர்க்கத்தோட தகராறு, பிரச்சனைகள், தாய்க்கும் மகனுக்குமே ஆகாத சூழ்நிலை, தாய்க்கும் மகளுக்குமே ஆகாத சூழ்நிலை, தானே புத்தி தடுமாற்றத்திலே இருக்கிறது, எப்போதும் மன இறுக்கத்திலே இருக்கிறது, நம்ம சுற்றி யாராவது கெடுபலன்களை செஞ்சிட்டாங்களா, செய்வினை கோளாறு, பில்லி சூன்யம், ஏவல் மாதிரியான விஷயங்களை அதீத நம்பிக்கை வைக்கிறது, அல்லது ஆன்மீகத்தில் அதிகப்படியான ஈடுபாடு கொண்டுறது, திங்கக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், புதன்கிழமை விரதம்னு வாழ்க்கையே வாழாமல் ஏதோ கடவுளுக்கு நேர்ந்து விட்டவர்கள் அப்படிங்கிறது மாதிரியான வாழ்க்கைக்குள்ளே போயிடுறது, அல்லது ஏதாவது ஒரு மதத்தையோ ஒரு குருமார்களையோ ரொம்ப அதீதமாக ஃபாலோ பண்ணுறது, அதுலேயும் போலித்தனமான ஆள்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டு சிக்கிறது, சீரழியிறது, இதெல்லாம் இந்த சந்திரன் கேதுனுடைய சாத்தியத்தில் வரும். உடல் ஆரோக்கியம் கெடுவது, மன ஆரோக்கியம் கெடுவது, நீர்நிலை கண்டங்களை சந்திப்பது, பிரயாணத்திலே விபத்துகளை சந்திப்பது, சடுதியில் மனதை வருத்தும் செயல்களில் ஈடுபடுத்தி தன் முடிவை தானே தேடிக்கொள்வது, இந்த சூசைட் பண்ணிக்கிற எண்ணத்தை அதிகமாக கொடுக்கறது இந்த சந்திரன் கேது காம்பினேஷன் தாங்க. இந்த சந்திரன் கேது இணைவு எப்படி அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஒரே ராசியில் இவர்கள் இருவரும் இணைந்திருப்பதே முழுமையான சந்திரன் கேது இணைவாகும். இதில் 6 டிகிரியை தாண்டி 5வது டிகிரிக்குள்ளே சந்திரன் வராருனா சந்திரனும் கேதுவும் இணைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். இதில் சந்திரனுடைய ஒளி நிலையின் அடிப்படையில் பாதிப்பின் அளவு இருக்கும், புரியுதுங்களா? இப்போ சந்திரன் நல்ல வளர்பறை சந்திரனாக இருந்து கேதுவினால் பீடிக்கப்படுறது போது ரொம்ப பெரிய கோளாறுகள் இருக்காது. உதாரணமாக உங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு 5 திதிக்கு மேலே, பஞ்சமிக்கு மேலே இருக்கிற சந்திரன் கிட்டத்தட்ட வளர்பிறை சந்திரன், ஒளி பொருந்திய சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அங்கிருந்து அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு பிறகு 5 நாள் வரைக்கும் இருக்கிற நிலையில் அந்த திதிகள் எல்லாமே வந்து அவர் ஒளி பொருந்திய வளர்பிறை சந்திரனாக இருக்காருன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான சூழலில் இந்த சந்திரன் கேது இணைவு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி விடாது. ஆனால் அதற்கு பிறகு வளர்ப்பு தேய்பிரையில் பஞ்சமிக்கு பிறகு இருக்கக்கூடிய நிலையில்
வளர்பிறையில் பஞ்சமிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் சந்திரன் பலகீனமான அமைப்பில் இருப்பார். இருள் சந்திரன் சொல்லுவாங்களா, அந்த அமாவாசை சந்திரனும் கேதுவெல்லாம் இணைஞ்சாங்கன்னா ரொம்ப மோசம். கிட்டத்தட்ட பைத்தியம், பாண்டு, மன ரீதியான கடுமையான பாதிப்புகள், மனநோயினால் செய்யத்தகாத செயல்களை செய்துவிடும் தன்மைகள்னு கடுமையான விளைவுகளை தருவார். தாய் சிறப்பாக வாழ முடியாத சூழ்நிலையை கொடுத்துருவார். தாய்க்கும் ஜாதகருக்கும் உறவு நிலையில் கடும் விளைவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். தன் உடன் பிறந்த பெண்கள் தனக்கு வாழ்வியலில் ஏற்படும் பெண் தொடர்புகள் அனைத்தினாலும் துன்பத்தை அனுபவிக்கும் விதியை பெறுவார்கள். உடன் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை பாதிக்கும். சந்திரன் கேது இணைஞ்சிருக்கும் போது ஜாதகரோட சகோதரி, மூத்த சகோதரியோ அல்லது இளைய சகோதரியோ கடுமையாய் பாதிக்கப்படும் விதி உண்டாகும். மாமியார் உறவு சீர்கெடும். மனைவி உறவுல பிரச்சனைகளை உருவாகும். சரிங்களா, சந்திரன் கேது இணைவுங்கிறது சுபத்துவமாக நல்ல வழிகளில் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை அல்லது சேர்க்கை மட்டும்தான் இதை மட்டுப்படுத்தும். சுக்கரனுடைய பார்வையோ சேர்க்கையோ ஓரளவுக்கு சாந்தப்படுத்தும். மற்றபடி சந்திரன் கேது கன்ஜெக்ட் ஆகி ரெண்டு பேரும் இணைஞ்சு அவங்க 5 டிகிரிக்குள்ளே ரெண்டு பேர் இருக்காங்கன்னா முழுமையாக சந்திரன் தரக்கூடிய நல்ல பலன்கள் எதுவும் கிடைக்காமல் போகும். சந்திரன் தரக்கூடிய நல்ல பலன்கள் தான் நான் சொன்னேன். தாயாதி வர்க்கம், திரவியங்கள், சொத்து, சுகம், தன் மனநிலை. இது மனநிலை தான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். மனம் பாதிக்கப்பட்டால் ஒரு மனிதனுக்கு உடல் பாதிக்கப்படும். புரிஞ்சுங்களா, எண்ணங்களும் சிந்தனைகளும் தீர்க்கமான முடிவுகளுமே ஒரு மனிதனை வாழ வைக்கும். இந்த எண்ணம், சிந்தனை, தீர்க்கமான முடிவு இது மூணையும் கேது வந்து பாதிப்பார். கேது சந்திரனோட இணைஞ்சிட்டாலே முதல்ல குழப்பவாதிகள் ஆயிடுவாங்க. இதுவா அதுவா இதுவா அதுவாங்கிற குழப்பத்திலே வாழ்க்கை போயிடும். தனக்கு முன்னாடி இருக்கிற நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இழந்துக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு முன்னாடி இருக்கிற நல்ல வாய்ப்புகள், சிறந்த வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் பூராத்தையும் தட்டி பறிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோங்கிற குழப்பத்திலே இருப்பாங்க. தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை நபர்களும் தனக்கு எதிராக ஏதோ சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு ஆணித்தரமாக நம்புவாங்க. தன்னை சுற்றி தன்னுடைய உறவுகளான குழந்தைகளையாகட்டும், வாழ்க்கை துணையாகட்டும், தாயையாகட்டும், மற்ற உறவுகளாகட்டும் தனக்கு எதிராக ஏதோ சதி பண்ணுறாங்க, எனக்கு செய்வினை வைக்க பார்க்குறாங்க, என்னை கொல்ல பார்க்குறாங்க, என்னை வந்து ஒரு மாதிரி கெடுக்க பார்க்குறாங்கங்கிற மாதிரியான சிந்தனைகள்லேயே போயிட்டுருப்பாங்க. அதை விட முக்கியமாக இவர்களுக்கு தீய கனவுகள் நிறைய வரும். பாம்பு கடிக்கிறது மாதிரியோ, பிணங்களை எரிக்கிறது மாதிரியோ, ரொம்ப மன உளைச்சலான இருக்கிறது மாதிரியோ, பைத்தியம் பிடிக்கிறது மாதிரியோ, பரதேச வாசம் போகிறது மாதிரியான கனவுகள் அதிகமாக வரும். சொல்லாமல் கொள்ளாமல் ஊறவிட்டு ஓடுற விலை விதிகளை கொடுக்கறதும் இந்த சந்திரன் கேது இணைவு தான். சந்திரனும் கேதுவும் இணைஞ்சு அவர்கள் திசை நடத்தும் போது பார்த்திங்கன்னா மிக கடுமையான விளைவுகள் இந்த ஜாதகர்களுக்கு ஏற்படும். புரிஞ்சுங்களா, சந்திர திசையோ கேது திசையோ சந்திர புத்தியோ கேது புத்தியோ நடக்கும் காலகட்டத்தில் இது மாதிரியான மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகும் விதி உண்டாகும். அப்போ சந்திரன் கேது ஜாதகரையும் தாயாரையும் பிரிக்கும் சூழ்ச்சி கொண்டது. இதுதான் அதில் இருக்கிற மெயின் கான்செப்ட். சந்திரன் கேதுங்கிறது தாயாரையும் ஜாதகரையும் பிரிக்கும். இருவருமே நல்லா வாழ முடியாத சூழ்நிலையை உருவாக்கும். இருவருமே நல்லா வாழ முடியாது. மன இறுக்கம், மன அழுத்தம் இதுதான் மெயின். இதுக்கான தீர்வு கிரகங்கள் ரீதியாக சுக்கிரன் குரு இணைவு அல்லது சுக்கிரன் குரு பார்வை இதை மட்டுப்படுத்தும், ஓரளவுக்கு மட்டுப்படுத்தும். இடைவிடாத தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் தங்களை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற அமைப்பு உண்டாகும். 6ஆம் இடத்தில் சந்திரன் கேது அமையப்பெறுவது, 10ஆம் இடத்தில் சந்திரன் கேது அமையப்பெறுவது ஒரு சில நிலைகளில் நல்ல பலன்களை தருகிறது. 11ஆம் இடத்தில் சந்திரன் கேது அமையப்பெறுவதும் ஒரு சில நிலைகளில் நல்ல பலன்களை தரும். இருப்பினும் குருவினுடைய பார்வை சேர்க்கை இருந்தால் மட்டுமே சிறப்பான கெடுபலன்கள் இல்லாத நிலை ஏற்படும். புரிஞ்சுங்களா, இந்த சந்திரன் கேது லக்னம் முதல் 12 வீடுகளில் இருக்கும்போது எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். முதல்ல லக்னம் ஜாதகம் குழப்பவாதியாகவே இருப்பார். எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியாத சூழ்நிலையே இருப்பார். ஒரு மனக்குழப்பம் மனக்குழப்பம். காலையில் சரின்னு சொல்கிற விஷயத்தை சாயந்தரம் முடியாதுன்றவர், சாயந்தரம் முடியாதுன்னு சொல்கிறத காலையில் திரும்ப சரின்னு சொல்லுவார். இந்த மனக்குழப்பத்திலேயே வாழ்நாள் போகும். இதனாலேயே இவருடைய நல்ல பல வாய்ப்புகள் எல்லாம் மிஸ் ஆகும். தலை சம்பந்தப்பட்ட கோளாறு, புத்தி பேதலிக்கும் தன்மைகள் போன்றவற்றை தரும். வளர்பிறை சந்திரனாக இருக்கிற பட்சத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது. அதோடு சுக்கிரன் அல்லது குருவனுடைய இணைவு இருந்துருச்சுன்னா நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது மாதிரியான தன்மையில் இருப்பார். லக்னாதிபதியின் வலிமையையும் நாம் எடுத்துக்க வேண்டியது அவசியம். இங்கே லக்னம் அப்படிங்கிற வீட்டில் சந்திரன் அமரும்போதே என்ன ஆகும்னா லக்னமும் ராசியும் ஒன்று அப்படிங்கிறது மாதிரி வரும். புரிஞ்சுங்களா, ஏன்னா சந்திரன் நிற்கிற வீடு தானே ராசி. அப்போ சந்திரன் எங்கே அமருகிறாருங்கிறதை பொறுத்து இந்த சூழ்நிலைகள் உருவாகும். 2ஆம் இடத்தில் சந்திரன் கேது இணைவு. 2ஆம் இடத்துல சந்திரனும் கேதும் இணையும் போது பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் மன திருப்தியற்ற நிலை,
கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழல். ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளிலே பரிச்சம், ரெண்டு மூணு பாசகத்தை வச்சுருப்பாங்க, அந்த ஒரு யோகம் அதில் இருக்கும். ரெண்டாம் இடத்துல சந்திரன் கேது இருக்கிறது. பேச்சு குளறுபடியாவது, இளமையில் பேச திணறுவது, ஒரு கூட்டத்தில் பேசுறதுக்கு கூச்சப்படுறது, தனம் சம்பாதிப்பதில் ஏற்ற இறக்கம், தைரியமாய் முடிவெடுப்பதில் வாழ்க்கையில் சிக்கல்கள், இந்த மாதிரியான அமைப்பே கொடுக்கும். ரெண்டாம் இடம் சந்திரன் கேதுங்கிறதும் பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது. உபஜயஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சந்திரன் கேது, ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிறது மாதிரியான நிலை இருக்கும். இந்த வீட்டில் சேர்ந்திருக்கிற போது ஜாதகருக்கு வீரிய குறைவு, துணிச்சல் குறைவு, எதற்கெடுத்தாலும் பயந்த நிலையிலேயே இருப்பது, பயம் இவங்களை ஆட்டி படைக்கும். புரியுதுங்களா? நண்பர்கள் சிநேகிதர்கள்னு யாரும் இல்லாமல் ஒதுங்கி ரிசர்வ்டாக இருக்கக்கூடிய தன்மைக்கு போவாங்க. நண்பர்கள் சிநேகிதர்கள்னு யாருமே பிடிக்காது, யாரையும் விட சேர்ந்தாலும் அவங்கள குறை சொல்கிறதுக்கு முதல்ல ரெடியாக இருப்பாங்க. வார்த்தை பிரயோகம் ரொம்ப கடுமையாக இருக்கும். அசட்டு துணிச்சல்ங்கிற பேரில் ஏதாவது கோளாறான வேலைகளை செஞ்சுருவாங்க. சில நிலைகளில் குரு சுக்கரனுடைய சுப தொடர்புகள் ஏற்படும் போது, அல்லது சந்திரனே அதிக வலிமை கொண்ட நிலையில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த மூன்றாம் இடத்து சந்திரனுக்கு ஏதோ உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை செய்வார். நாலாம் இடம் மிக மோசம், சந்திரனுடைய அனைத்து நன்மைகளும் கெடும். இயற்கையாக நாளில் சந்திரன் திக்பலம் பெறுவார், தாயாதி வர்க்கத்தை கெடுப்பார், ஜாதகரின் சுகத்தை கெடுப்பார், வண்டி வாகன விபத்துகளை தருவார், நீர்நிலைகளில் அதிகமான விபத்து கண்டங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார், பிரயாணத்தினால பெரிய சிக்கல்களை உருவாக்குவார், விவசாயத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துறது, விவசாய துறையில் நிறைய நஷ்டம், அதை செஞ்சு 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 மீண்டும் மீண்டும் பிரச்சனைக்குள்ளாதவர்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளில் சந்திரனுக்கு எதிர்ப்பாங்க. தண்ணியாலேயே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை உண்டாகிறது, தண்ணீர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தண்ணீராலேயே பிரச்சனை உண்டாகிறது. அடிக்கடி புறையேறிக்கிறது இந்த நாளில் சந்திரன் கேது இருக்கிறவங்க தான். புறையேறுறது, சாப்பிட்ற உணவு சரியாக ஜீரணமாகாமல் போயிடுறது, ஜாதகரின் சுகம் கெடுவது, அந்த மாதிரியான அமைப்பை தருவார். அஞ்சாம் இடத்தில் சந்திரன் கேது இருக்கும்போது குலதெய்வ அனுகிரகம் குறைய வைப்பார், தெய்வ நம்பி தெய்வத்தையே நிந்தனை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். சுபரான அமைப்பில் அஞ்சில் சந்திரன் கேது இருந்தால் கோயிலே கதின்னு கிடப்பாங்க. மந்திரம் தந்திரம் மாந்திரிகம் ஔஷதம் மாதிரியான எண்ணங்களில் சிந்தனைகள் செயல்கள் போகும். யாராவது நமக்கு செய்வினை வச்சுட்டாங்களா, கோளார் பண்ணிட்டாங்களான்னு அதை நிவர்த்தி செய்கிறதுக்குன்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களின் பிடியில் சிக்கிக்கிட்டு இவங்க வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைகள் வழியில் சிக்கல், குழந்தைகளை நினைச்சிட்டு அவளை, சொத்துக்கள் வழியில் சிக்கல், சிலருக்கு புத்திர பாக்கியமே இல்லாமல் போயிடுறது, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கோளாறுகளை கொடுப்பது, மந்திர உபதேசங்கள் கிடைக்கப்பெறுவதுங்கிற சில நல்ல விஷயங்களும் இருந்தாலும் கூட குடும்ப வாழ்வில் சமுதாய வாழ்வில் நிறைய சந்தோஷங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலையை அஞ்சில் அமர்ந்த சந்திரன் கேது இணைவு கொடுக்கும். ஆறாம் இடத்துல சந்திரன் கேது இணைகிறதுங்கிறது ஓரளவுக்கு எதிரிகளை மட்டுப்படுத்தும், கடன் தொல்லையை குறைக்கும்னாலும் கூட அங்கேயும் சுபர்களுடைய இணைவு இருக்கணும். சுபர்களுடைய இணைவு இல்லைன்னா ஆறாம் இடமும் சுபத்துவம் வெற்றி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏழாம் இடத்தில் சந்திரன் கேது இணைவு திருமண வாழ்க்கை சிக்கல்களை தரும். உங்களுக்கு லக்னத்துக்கு ஏழில் சந்திரன் கேது இணைஞ்சிருக்காங்கன்னா லக்னத்தில் ராகு உட்கார்ந்துட்டுருப்பார். அப்போ இரு திருமணம் அல்லது திருமணமே நடக்காமல் போவது, திருமணத்தில் விருப்பமில்லாத சூழலை உருவாகுவது, சந்தேகப்படும்படியான வாழ்க்கை துணை அமைவது, எப்போதும் சந்தேகம், எதற்கெடுத்தாலும் பிரச்சனை, திருமண பந்தத்தின் மூலமாக வரக்கூடிய உறவுகள் அனைத்திலையும் பகை பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸை கொடுக்கக்கூடிய விதிகளை கொடுக்கணும். இப்போ ஏழாம் இடமும் சிறப்பில்லை. உண்மையாக ஒரு யோக ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் கேதெல்லாம் இணையாமல் இருப்பாங்க. யோகம் இல்லாத பூர்வபுண்ணிய கர்மாவை தீர்த்து கொள்ள பிறவி எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ஏற்படும். உங்களுக்கு கர்மாவை குறிப்பிடுற கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் சனி அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுற ராகுவும் கேதுவும், இவர்களின் நிலை கொண்டே ஒரு மனிதனுடைய பாவங்கள் தீர்மானிக்கப்படும். அப்போ இவங்க யாரோடையெல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நமக்கு பாவஸ்தானமாக மாறும். எட்டாம் இடத்தில் சந்திரன் கேது இணைவு ஆயுளை பற்றிய பயம், கண்டங்கள், விபத்து, கோளாறுகள் போன்றவற்றை தருவது, தற்கொலை எண்ணங்களை அதிகமாக கொடுக்கறது. சந்திர புத்தியோ கேது புத்தியோ வந்தாலோ, சந்திர திசையோ கேது திசையோ வந்தாலோ இந்த மாதிரி நபர்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையை தானே முடிச்சுக்கிறது. கொலை பாதகத்துக்கும் அஞ்சாத சூழலில் தூண்டிவிடுறது. இந்த சந்திரன் கேது இணைவோட செவ்வாய் சனியோட செயற்கையெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா கேட்கவே வேண்டாம். எட்டு படுமோசம். ஒன்பதாம் இடத்துல சந்திரன் கேது இணைவுங்கிறது தகப்பன் வர்க்கத்தை கெடுப்பது, குருமார்களை நிந்திப்பது, பெரிய மனிதர்களிடத்திலெல்லாம் பகை உணர்வை ஏற்படுத்துறது, பிரயாணங்களால் சிக்கல் உண்டாகிறது, வெளிநாட்டு பயணத்தினால் நஷ்டம் ஏற்படுவது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில்களை செஞ்சு அதன் மூலம் கெடுபலன்களை சந்திப்பது, அப்பா வர்க்கத்தோட பெரியப்பா சித்தப்பா மற்ற உறவுகளோட எல்லாம் கடுமையான மன அழுத்தத்தையும் எதிர்ப்பு தன்மையும் உருவாக்குறது, மாமனார் உறவு மிகவும் நசிந்து போவது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் சந்திரன் கேது ஒன்பதில் இருக்கும்போது செய்யும். பத்தாம் இடத்துல இவர்களுடைய இணைவு ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொன்னாலும் கூட சந்திரனுடைய வலிமையும் சுபகிரகங்களுடைய சேர்க்கையும் பொறுத்து தான் அது தீர்மானமாகும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அதுவே மிகப்பெரும் பாதிப்புகளையும் இடைஞ்சல்களையும் சிக்கலையும் தரும் அமைப்பாய் போய்விடும்.
புரிஞ்சுதுங்களா? தொழில் மேன்மை கெடுவது, மாற்றி மாற்றி தொழிலை செய்வது, எந்த தொழிலும் செய்யாதிருப்பது, திட்டமிடலே இல்லாமல் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே போகிறதுங்கிறது மாதிரியான பலன்களாக இருக்கும். ஒன்று சந்திரன் வலுப்பெற்றவராக இருக்கணும், இல்லைன்னா சுக்கிரன் குரு இவர்களுடைய பார்வை இணைவு இருந்தால் தான் இந்த நிலை மாறும். பதினோராம் இடத்தில் சந்திரன் கேது இணைவு, பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் கூட வரும் லாப மேன்மைகளை கட்டி காப்பாற்றுவார்களான்னு சொல்ல முடியாது. அதிலே மிஸ் ஆகிறது, அதில் இடைஞ்சல்களை சந்திக்கிறது, பெரிய மனிதர்களோட அபிலாசைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியாத சூழல். நார்மலாக பதினொன்றில் எந்த கிரகமும் கெட்டு போகாது, பலன் இருக்கும்னாலும் கூட இந்த சந்திரன் கேது இணைவு அந்த இடத்தின் மேன்மையும் கெடுக்கத்தான் செய்வாங்கன்னு தான் சொல்லணும். ஆயினும் சில வகை லாபங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும், ஆன்மீக வழியிலே வெற்றிகள் இருக்கும். பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் கேது தூக்கம் கெடுதல், தூக்கம் கெடுதும் போது லக்னம் வந்து லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் ராசியாக வந்துடும். அப்போ தூக்கம் கெடுவது, அயன சயன போக சுகம் கெடுறது, சிறைப்படுதல், குற்றச் செயல்களில் ஈடுபடுறது, பைத்தியம் பிடிக்கும் சூழ்நிலை உருவாகிறது, பரதேச வாசம் போயிடும். எங்கேயாவது கண் காணாத தொலைவுக்கு போயிட வேண்டியது, பரதேச வாசமாக எங்கே இருக்கும் என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாத நிலையில் அலையிறதுங்கிறது மாதிரியான சூழல்களை உருவாக்கும். பொதுவாக சந்திரன் கேது இணைவு எந்த இடத்திலும் பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லிவிட முடியாது. இந்த சந்திரன் கேது இணைவு ஜாதகத்தில் அமையப்பெற்றவர்கள் என்ன செஞ்சுக்கணும்? முதல்ல நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கிற தெய்வங்களை மாதம் ஒரு முறை வணங்கி வர்றது நல்லது. நீர்நிலைகள் அதாவது ஆற்றங்கரையோரம், குளத்தங்கரையோரம், கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், அதுவும் குறிப்பாக பெண் தெய்வங்களை மாதம் ஒரு தடவை கும்பிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அதை பழக்கப்படுத்திங்க. அம்பிகை வழிபாடு, துர்க்கை வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, இந்த மாதிரியான இதை செஞ்சுக்கிட்டு நல்லது. பௌர்ணமியில் கிரிவலம் வருவது சிறப்பு. முடியும் என்றால் வீட்டில் மீன் தொட்டி வழங்கும். மீன் தொட்டி வளர்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த நெகட்டிவான பலன்களை பூரா அவைகள் எடுத்துக்கும். புரிஞ்சுதுங்களா? பெண் தெய்வங்களை வழிபடுறது, நீர்நிலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய தெய்வ சந்நிதிக்கு மாதம் ஒரு முறை போயிட்டு வர்றதுங்கிறது விசேஷம். பௌர்ணமி வழிபாடு, கிரிவலம் சென்று வருவது இன்னும் சிறப்பான பலன்களை தரும். சாதுக்கள், சித்தர்கள், முனிவர்கள், பரதேசிகள் போன்றவர்களுக்கு உங்களால் முடிந்தளவு அன்னதானம் செய்து உங்களுடைய இந்த சந்திரன் கேதுவனுடைய கெடுபலன்களை வெகுவாக குறைத்து கொள்ள முடியும். புரிஞ்சுங்களா? விநாயக பெருமான் வழிபாடு எப்போதும் மனதை துணிச்சலுடன் வைத்திருக்கும். இந்த சந்திரன் கேது இணைவு இருக்கிறவங்க, இங்கே இணைவு இணைவுன்னு நான் சொல்கிறது ஒரே கான்செப்ட் தான், அஞ்சு டிகிரிக்குள்ளே இருக்கணும். ஆறாவது டிகிரியை தாண்டி சந்திரன் உள்ளே வந்துட்டார்னா இணைவு, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரே டிகிரியிலலாம் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா கடுமையான பாவம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இதில் சந்திரனுடைய வலு மற்றும் சுக்கிரன் குருவனுடைய தொடர்பை பொறுத்து இது முடிவு செய்யப்படும் விதியாக இருக்கும். மனதை எப்போதும் தெளிவாக வைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்காதீங்க. மனதிற்கான பயிற்சிகளை செய்யுங்கள். மனதிற்கான பயிற்சிகள், நான் நன்றாக இருக்கிறேன், என்னை சுற்றி எல்லோரும் நன்றாக தான் இருக்கிறாங்கங்கிற மாதிரியான நம்பிக்கைக்குரியவராக நடந்து கொள்ள பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். புரியுதுங்களா? சந்திரன் மனோக்காரகன், கேது குழப்பக்காரகன், ஞானக்காரகன். ஒரு விஷயத்தை நீர்த்து போக செய்வதில் கேது ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அப்போ சந்திரன்கிற மனதை நீர்த்து போக, அதாவது சலனப்பட வச்சு குழப்பத்தை தந்து அதன் மூலம் பெரும் கெடுபலன்களை தரும் விதி கேதுவுக்கு உண்டு. பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகமான, தாயை குறிக்கக்கூடிய கிரகமான, மாமியாரை குறிக்கக்கூடிய கிரகமான, சகோதரியை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரனோடு கேது இணையும் போது இந்த வர்க்க உறவுகளால் நன்மைகள் அடைய முடியாமல் போகும். வாழ்க்கை துணை விஷயத்திலும் கடுமையான முரண்பாடுகள், குழப்பங்கள் ஏற்பட்டே இருக்கும். புரியுதுங்களா? எதிலெடுத்தாலும் ஆராய்ச்சியும், எதற்கெடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே காலத்தை கழிப்பதும் கேதுனுடைய குணம். அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்கிறது. இதிலிருந்து நிவர்த்தியாக இந்த தெய்வ வழிபாடுகளை செய்யுங்கள். உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கிட்டட்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.